அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் ஐந்தாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் சந்திரகுமார் டாக்டர் எஸ் சந்திரகுமார் தான் இந்திய தொழில் கூட்டமைப்போட தமிழக பிரிவு தலைவராக தெரிவு செய்யப்பட்டுக்கிறாங்க சமீபத்தில் காலமான ரா கிருஷ்ணமூர்த்தி எந்த விருது பெற்றவர் சமீபத்தில் காலமான ரா கிருஷ்ணமூர்த்தி எந்த விருது பெற்றவர் தொல்காப்பியர் விருது தினமலர் முன்னாள் ஆசிரியரும் நாணயவியல் அறிஞருமான ரா கிருஷ்ணமூர்த்தி சமீபத்துல காலமாயிட்டாங்க இவங்க ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூன்று காலகட்டத்தில் தொல்காப்பிய விருது வாங்கியிருக்கிறாங்க எந்த ஆண்டை ஐநா அமைப்பு சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக அறிவித்தது எந்த ஆண்டை ஐநா அமைப்பு சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக அறிவித்தது முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஆண்டு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்ட சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சிருக்கிறாங்க ஐநா சபை யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் இருபத்தி நான்குல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு நூற்றி தொண்ணூற்றி மூன்று உறுப்பு நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பு அப்படி சொல்லலாம் இரண்டு பார்வையாளர்கள் நாடுகளை கொண்டது இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கு தற்போதைய பொதுச் செயலர் யார் பொதுச் செயலர் யார் அப்படின்னா அந்தோனியா குட்ரஸ் ஏக் அவுர் நரேன் எனும் பெயரில் யாருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக தயாராக உள்ளது ஏக் அவுர் நரேன் எனும் பெயரில் யாருடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக தயாராக உள்ளது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடியோட வாழ்க்கை வரலாறு தான் ஏக் அவுர் நரேன் அதாவது மற்றும் ஒரு நரேன் அப்படிங்கிற பேர்ல திரைப்படமாக தயாராக உள்ளது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய நிர்வாக இயக்குனராக பதவியேற்றவர் யார் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய நிர்வாக இயக்குனராக பதவியேற்றவர் யார் மாத்தம் வெங்கடராவ் மாத்தம் அல்லது மடம் அல்லது மாடம் மாத்தம் வெங்கடராவ் இவர் தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவோட புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக பதவியேற்றுக்கிட்டாங்க இந்த ஒரு கரண்டபர் லாஸ்ட்டாக ஒரு மூன்று நாட்களாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கோங்க இராணுவ கமாண்டர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ராணுவ கமாண்டர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது குஜராத் குஜராத் மாநிலத்தில் கெவாடியா அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இராணுவ கமாண்டர்கள் மாநாடு நடைபெற்றிருக்குது இதில் முப்படை தலைமை தளபதியாக இருக்கிற பிபின் ராவத் கலந்துகிட்டாரு அடுத்து இராணுவ தலைமை தளபதியாக இருக்கிற மனோஜ் முகுந்த் நரவேனே கலந்துக்கிட்டாரு அடுத்து விமானப்படை தலைமை தளபதியாக இருக்கிற பதோரியா கலந்துக்கிட்டாங்க ஜம்மு காஷ்மீர் தொகுதி வரையறை ஆணையம் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் தொகுதி வரையறை ஆணையம் பதவிக்காலம் எவ்வளவு ஆண்டுகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு ஆண்டுகள் அப்படின்னா ஒரு ஆண்டு அதாவது ஜம்மு காஷ்மீரில் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளை மறு வரையறை செய்வதற்கு கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபதுல தொகுதி வரையறை ஆணையம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் இவங்க தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது இந்த அமைப்புக்கான பதவிக்காலம் ஓராண்டு தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்ட மக்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் நிறைந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்ட மக்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் நிறைந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது பெங்களூர் அதாவது மத்திய அரசோட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் நாட்டுல நூத்தி பதினோரு நகரங்கள்ல மக்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு ஆய்வு செஞ்சு ஒரு தரவரிசை தரவரிசைப்பட்டியில வெளியிட்டுருக்குறாங்க இதுல இந்த பட்டியல் எந்த ஆண்டுக்காக அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கானது இந்த இரண்டாயிரத்தி இருபது இருபதாம் ஆண்டுக்கான பட்டியலில் பத்து லட்சத்துக்கும் மேல் மக்கள் வசிக்கிற நகரங்கள்ல பெங்களூர் முதலிடத்தில் இருக்கிறாங்க இது வந்து பத்து லட்சத்துக்கும் மேல் மக்கள் வசிக்கிற நகரங்கள்ல பெங்களூர் முதலிடத்துல இருக்கிறாங்க பத்து லட்சத்துக்கு கீழே பத்து லட்சத்துக்குள்ள மக்கள் வசிக்கிற நகரங்கள்ல சிம்லா நகரம் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க தியான் வெண் ஒன் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது தியான் வெண் ஒன் விண்கலம் எந்த நாட்டிற்கு சொந்தமானது சீனா சீனாவோட தியான் வெண் ஒன் விண்கலத்தால் எடுக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்தோட படங்களை அந்த சீன அரசு வெளியிட்டிருக்கிறாங்க சீனாவோட தேசிய விண்வெளி ஆய்வு மையம் சி இந்த அமைப்பு செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக தியான்வன் ஒன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஏவியது வினில் ஏவியது பிப்ரவரி இருபத்தி நாலு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி நான்குல செவ்வாய் கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையை இந்த விண்கலம் அடைந்தது தற்போது அது வந்து படம் எடுத்து அனுப்பியிருக்கு அதை சீன அரசு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தியான்வென் ஒன் அப்படிங்கிற ஒரு விண்கலம் எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னா சீனா நாட்டுக்கு சொந்தமானது எந்த கோல் அப்படின்னா செவ்வாய் ஸ்டார்ஷிப் என்ற ராக்கெட்டை சோதனை செய்த அமைப்பு எது ஸ்டார்ஷிப் என்ற ராக்கெட்டை சோதனை செய்த அமைப்பு எது ஸ்பேஸ் எக்ஸ் அமெரிக்காவோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டிருக்கிறாங்க இதற்காக ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை தயாரிச்சிருக்கிறாங்க ஸ்டார்ஷிப் எஸ் என் ஸ்டார்ஷிப் எஸ் என் எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி மூன்று விதமான ராக்கெட்டில் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க எட்டு வந்து விண்ல ஏவி பார்த்தாங்க தோல்வியில் முடிஞ்சிருச்சு ஒன்பதும் தோல்வி பத்தும் தோல்வி நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா ஸ்டார்ஷிப் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை தயாரித்துள்ள நாடு எது அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா அமெரிக்காவில் எந்த நிறுவனம்னு கேட்டா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தேசிய பாதுகாப்பு தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் நான்கு ஸோ மார்ச் நான்காம் தேதி தேசிய பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுகிறது அதாவது நேஷனல் சேஃப்டி டே அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஷடக் சுரக்ஷா ஷடக் சுரக்ஷா அதாவது ரோட் சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தீம் சரிங்களா ஸோ இதோட இன்றைய நடப்பு வந்து முடிஞ்சு நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தமிழக பிரிவு தலைவராக டாக்டர் எஸ் சந்திரகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தினமலர் முன்னாள் ஆசிரியரும் நாணயவியல் அறிஞருமான ரா கிருஷ்ணமூர்த்தி காலமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை சர்வதேச சிறு தானியங்கள் ஆண்டாக ஐநா அமைப்பு அறிவித்தது பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கை வரலாறு ஏக் அவுர் நரேன் என்ற பெயரில் திரைப்படமாக தயாராக உள்ளது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் புதிய நிர்வாக இயக்குநராக மாத்தம் வெங்கடராவ் பொறுப்பேற்று கொண்டார் குஜராத்தில் கெவாடியா நகரில் இராணுவ கமாண்டர்கள் மாநாடு நடைபெற்றது ஜம்மு காஷ்மீரில் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தொகுதிகளை மறு வரையறை செய்வதற்கு கடந்த ஆண்டு தொகுதி வரையறை ஆணையம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்டது இதற்கான பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம் நாட்டில் நூற்றி பதினோரு நகரங்களில் மக்கள் வாழ்வதற்கு தேவையான வசதிகள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து தரவரிசை பட்டியல் வெளியிட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான இந்த பட்டியலில் பத்து லட்சத்துக்கும் மேல் மக்கள் வசிக்கும் நகரங்களில் பெங்களூர் முதலிடத்தில் உள்ளது பத்து லட்சத்துக்குள் மக்கள் வசிக்கும் நகரங்களில் சிம்லா முதலிடத்தில் உள்ளது சீனாவின் தியான்வென் ஒன் விண்கலத்தால் எடுக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்தின் படங்களை சீன அரசு வெளியிட்டுள்ளது சீனாவின் தேசிய விண்வெளி ஆய்வு மையம் சிஎன்எஸ்ஏ செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக தியான்வென் ஒன் என்ற விண்கலத்தை கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஏவியது பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை இந்த விண்கலம் அடைந்தது அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது இதற்காக ஸ்டார்ஷிப் என்ற ராக்கெட்டை தயாரித்துள்ளது தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் நான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஷடக் சுரக்ஷா ரோட் சேஃப்டி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதோட இன்றைய நடப்புகள் வந்து முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க அன்றை அன்னைக்கு வர கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் ஆகிரும் நன்றி